ஆத்மானம் சாமி. ஆத்மானகம்பா. என் பேர் சரவணகுமார். நான் ஐயா கிட்டே வந்து எனக்கு ஐயாவுக்குள்ள உறவு எப்படின்னா, ஐயா கூட நான் பணிபுரிஞ்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஐசிஎஃப்ல வேலை செஞ்சப்போ ஐயா கூட எனக்கு 30 வருஷமாக எனக்கு பழக்கம். எனக்கு ஐயாவுக்கு 30 வருஷமாக பழக்கம். மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்னென்னா, எனக்கு இது ஒரு சிறப்பு. எனக்கு அதில் நான் பாடம் வாங்கினது வந்து கிட்டத்தட்ட வாங்கி 15 வருஷம் ஆகுது. பாடம் வாங்கி இங்கே இருக்கிறல செந்தில் சார் அவரும் இருக்கிறாரு, அவரும் ஒரு 15 வருஷமாக இருக்குது. நான் அவரும் 15 வருஷமாக இருக்கிறேங்க. ஐயாவோட சிறப்பு வந்து சொல்லின்னு நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கலாம். எவ்வளோ வேணால் எப்படி வேணால் சொல்லலாம், எவ்வளோ வேணால் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். அவர் எப்படி சொன்னாலும் அதுக்கு தகுதியானவராக அது மாறிடுவார். அவர் அதுக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சிறப்பு. சாமி, உங்ககிட்ட சில கேள்விகள். சாமி கேளுங்கப்பா, கேளுங்க. கேள்வி கேட்கணும், மனசுக்குள்ளே எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. சந்தேகங்கள் மனுஷனுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையினுடைய பயணங்கள் தடைப்படும். அப்போது அந்த சந்தேகங்களை தூக்கி வெளியே போட்டுடணும். யாருக்கிட்டவாவது கேட்டு அதை விடை பெற்றுடணும். அது அதை தூக்கிடணும் அங்கேருந்து. ஏன்னா மனசுக்குள்ள சந்தேகங்களும் சஞ்சலங்களும் நிறைய அதிகமாக ஆக ஆக மனம் வந்து ஒரு பலமான பொருளாகிடும். மனம் பலமான பொருள் ஆகும்போது சுவாசம் சீராக இருக்காது. அப்போ சீராக இல்லாத போது இதில் தான் ஹார்ட் அட்டாக்லாம் ஏற்படுறது. அதனால் மனசை லேசாக வச்சுங்க, எந்த நோய்க்கும் இடம் கொடுக்காதீங்க. உடலால் வர நோய்களை அது உடலால் போட்டோம், உங்கள் ஆன்மாவால் அது பாதிக்காத பார்த்துக்குங்க, பாதுகாத்துக்குங்க. அதை தான் நான் சொல்வேன். எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க சார். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்கிறேன். ஏன்னா உங்கள் அளவுக்குலாம் படித்தவங்க கிடையாது. நான் நீங்களாம் வந்து கிராஜுவேட்டுங்க, படித்தவங்க. நான் வந்து ஒரு படிக்காதவன். இருந்தாலும் ஒரு அனுபவங்கள் இருக்குது, அந்த அனுபவம் மூலியமாக உங்களுக்கு விளக்கம். எனக்கு தெரிஞ்சு நான் ஐயா கிட்ட இப்போது பாடம் வாங்கினது ஒரு 15 வருஷமாக இருந்தாலும், ஐயா கிட்ட உறவு வந்து 30 வருஷமாக இருக்குது. அந்த 30 வருஷத்தில் இது வரைக்கும் கேள்வி கேட்டு ஒரு கேள்வி கூட நீங்கள் சொல்லாத போனது நாளே இல்லை சாமி. எல்லா கேள்விக்கும் பதில் இருந்திருக்கு. அது இக கேள்வியாக இருக்கட்டும், வாழ்க்கையில் நடக்கிற கேள்வியாக இருக்கட்டும், இல்லை ஆன்மீகத்தில் எந்த கேள்வியாக இருக்கட்டும், இது வரைக்கும் பதில் சொல்லாத ஒரு கேள்வி இல்லை. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் யார் இங்கே இவ்வளோ பேர், இவ்வளோ சீடர்களை பார்த்துருக்கேன், இது வரைக்கும் எவ்வளோ பேர் எவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் அவங்க கேள்வி கேட்டு எனக்கு பதில் தெரியாதுன்னு சொன்ன மாதிரி எனக்கு அந்த அனுபவமே இல்லை. எனக்கு இருக்கு புது அது மாதிரி வந்தால் ஒரு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அது அப்படி இல்லை சாமி. எப்பவுமே ஒரு மனிதங்கிட்ட ஒரு கேள்வி அவன் மனசில் உருவாகுது. ஆனால் அந்த கேள்வியினுடைய பதில் இன்னொரு இடத்துல உருவாகும். பதில் உருவாகாமல் ஒரு கேள்வி உருவாகாது. ஆனால் அந்த உங்களுக்குள்ள ஏற்பட்ட கேள்விக்கு பதில் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். சரி. ஆனால் யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கக்கூடாது. எனக்கு தெரியலன்றதுக்காக அது யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கக்கூடாது. அந்த பதில் இருக்கு. ஆமாம். எங்கேயோ உனக்கு ஒரு கேள்வி வந்ததுன்னா இன்னொரு இடத்துல ஒரு பதில் வந்துடும். அந்த பதில் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிடும் அது. அதனால் எனக்கு தெரியாததால் யாருக்குமே எதுவுமே தெரியாதுங்க அப்படி நினச்சா அது என்னுடைய முட்டாள்தானம். அது எப்பவுமே இந்த உலகம்ன்றது எப்படின்னா, ஒரு பொருள் ஒரு ஆண் பொருள் உருவாச்சுன்னா ஒரு பெண் பொருள் உருவாகும், ஒரு பெண் பொருள் உருவாச்சுன்னா ஒரு ஆண் பொருள் உருவாகும். கேள்வி பதிலும் அப்படி தான். ஒரு இடத்துல ஒரு கேள்வி உருவாச்சுன்னா இன்னொரு இடத்துல ஒரு பதில் உருவாகியே தீரும். சாமி, இறைவன் படைப்பில் மோட்சம் முக்தின்றதெல்லாம் மனுஷனுக்கு மட்டும்தான். அப்போது மற்ற உயிரினங்கள்லாம் எதுக்காக மனுஷனுக்கு, மனுஷனுக்கு உதவி செய்யறதுக்காகவா, வேறு எதுக்காக மற்ற உயிரினங்கள்லாம் இருக்குது சாமி? ஏன் மனுஷனுக்கு மட்டும் மோட்ச முக்தி, மற்றதுக்கெல்லாம் ஏன் கிடையாது? இப்போ மனுஷன் மட்டும்தான் கடவுள்ன்ற ஒரு பொருள் தெரியும். மனுஷனுக்கு மட்டும்தான் அதை எப்படி வழிபடணுன்றது தெரியும். ஏன் மனுஷனுக்கு மட்டும் தெரியும், மனுஷனுக்கு மட்டும் கடவுள் தெரியும், மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுள் இருக்குதுன்னு உணரும், மற்ற ஜீவராசிகள் உணராதான்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன், எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் குனிஞ்சு நடக்கும், மனிதன் மட்டும்தான் நிமிர்ந்து நடப்பான். எல்லா ஜீவராசிகள்லேயும் இறைவனுடைய இயக்கம் இருக்குது, ஆனால் மனிதனுக்குள்ளே இறைவனே இருக்கிறான்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அப்போது இந்த உடல் அமைப்பு இருக்குது, இந்த அமைப்பு வேறு எந்த ஜீவராசிக்கும் உலகத்தில் கிடையாது. அதனால் இவன் இறைவனை தேடுறான். ஆனால் இந்த முக்தி மோட்சம்ன்றது ரொம்ப ஈஸியான பொருளாக பேசின்னுக்கிறாங்க. அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப கடினமான விஷயம். உலகம்ன்றது ஒன்று இல்லைன்னு எவன் ஒருத்தன் நினைக்கிறான்னு அவனுக்கு தான் அந்த முக்தி மோட்சத்துக்கு வழி. உலகம் இருக்குது, சொந்த பந்தங்கள் இருக்குது, சொத்து சுகங்கள் இருக்குது, ஆணு பெண் இது, இந்த நினைவு இருக்கிறவனுக்கு மோட்சத்துக்கும் முக்திக்கும் சான்ஸே கிடையாது. சரி, இப்படி இருந்த ஏன் இந்த உயிரினங்கள்லாம் படைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ இன்றைக்கி டிராக்டர் வந்துடுச்சு இல்லையா, எலக்ட்ரிக்கலில் சேர்ந்தது, மோட்டரில் சேர்ந்தது, பல விதமான ஏர் உழற பொருள்கள்லாம் வந்துடுச்சு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு மாடு இல்லைன்னா வருமா? கண்டிப்பாக வராது.
ஆதி காலத்தில் மாடு இல்லைன்னா வந்து பண்ணியே இருக்க முடியாது, வராது. அப்போ அந்த ஜீவராசி தேவை. அப்போ அந்த மாடை குட்டி போடுறது ஒரு பெண் மாடு தேவை. உயிரினங்கள்னு ஒன்று இல்லைன்னா நீயே வாழ மாட்டேன். எல்லா உயிரினங்களும் வாழறதால் தான் நீயும் வாழ்ந்துன்னு உயிரினங்கள்னு ஒன்று இல்லாமல் மனிதன் மட்டும் வாழறான்னா வாழ மாட்டான், செத்து போயிடுவான். ஏன்னா மனிதனுக்கு தேவையான விஷயங்களை எல்லா உயிரினங்களும் தெரியாமையே தந்துக்கின்னு இருக்குது இந்த உலகத்துக்கு. இதை மனுஷன் உணர்றது இல்லை, அதனால் இவனுக்கு தெரியல. அதனால் உலகத்தில் எல்லா உயிரினங்களும் தேவை, இருந்தால்தான் நீயும் வாழ முடியும். நீயும் ஒரு உயிரினம் தான். நீ இன்னுமா மனுஷன் ஒரு அதிசய பொருள்னு நினச்சிக்காத, நீயும் ஒரு உயிரினம் தான். நீ எப்போ மனுஷனாக ஆகிற, ஒரு உயிரினமாக இல்லாத அதுலேருந்து எப்போ மாறுபடுற அப்படின்னா, நீ ஒரு கல்யாணம் காட்சி பண்ணிக்கிற, நீ ஒரு குழந்தை குட்டியை பெற்றுக்கிற, நீ ஒரு ஊடு வாசல் கட்டிக்கிற, நீ ஒரு தொழில் செய்கிற, இப்போ தான் மனுஷனாக மாறுற. நீ அதுக்கு முன்னே நீ ஒரு உயிரினம் தான் இல்லையா? இந்த எண்ணங்கள் சேரும்போது மனம் வந்துடுச்சு. மனம் வந்தப்போ நீ மனுஷன் மாறினேன். அந்த மனுஷன் மாறதுக்கு முன்ன நீ ஒரு உயிரினம், ஒரு ஜீவன் தான். அப்போ எல்லா ஜீவராசிகளும் இணைஞ்சதுதான் உலகம். நீ ஒண்டி இணைஞ்சல, மரஞ்செடி கொடி எதுக்கு போனோம், அது நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா நினைப்பீங்க. மரஞ்செடி கொடின்னு ஒன்று இல்லைன்னா காற்றுன்னு ஒன்று கிடையாது, காற்றுன்னு ஒன்று இல்லைனா மழைன்னு ஒன்று கிடையாது. எல்லாமே கலந்ததுதான் உலகம். நீயும் அதில் கலந்தவன் தான், நீ ஒன்றும் அதிசயம் கிடையாது. ஆனால் நீ என்ன நினச்சிக்கினா, உன்னை மட்டும் நீ அதிசயமாக ஒரு பிம்பப்படுத்தி பார்க்குற, இல்லை நீயும் உலகத்தோடு இணைஞ்சவன் தான். அதனால தான் சொன்ன, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, அதுதான் நீ, நீ தான் அது. அது அழியும்போது நீ அழிஞ்சு தான் ஆகணும். நான் மனுஷன் இருப்பேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எவன் உயிரியாவது எவனாலேயாவது காத்துக்க முடியுமா உலகத்தில் ஒத்தனை காட்டு? எவனாலையும் காத்துக்க முடியாது. ஏன் மனுஷன் ஆறு அறிவு பட்சம் ஏன் அவனை காப்பாற்றிக்க முடியல? இறைவன் வகுத்த நீதிக்குள்ளதான் உன் வாழ்க்கை பயணம். உன்னால நடக்குதுன்னு நீ ஒரு கற்பனை பண்ணிக்கின்னு போயின்னு இருக்கிற, ஆனால் உன்னால நடக்கல. இறைவன் வகுத்த நீதி உனக்கு, எனக்கு, அவருக்கு, அவருக்கு யாராருக்கு எப்படி வகுத்தானோ அதுபடி தான் வாழ்ந்துன்னுக்குறோம். ஆனால் நம்ம என்ன, நான் தர்மசாலிங்க, நான் ரொம்ப புத்திசாலிங்க, நான் ரொம்ப அறிவாளிங்க அப்படின்லாம் நம்மளையே நம்ம மிகைப்படுத்திக்கின்னுக்குறோம். உண்மை அது இல்லை. உண்மை இறைவன் வகுத்த வாழ்க்கையிலேருந்து எந்த கொம்பனாலையும் நவர முடியாத, இவன் தான் பெரிய ஆளுன்னா இவன் சாவே கிடையாது. அதனால் அப்படிலாம் நினைக்காதீங்க. உலகத்தோடு ஒட்டி வாழுங்க. உலகத்தில் எல்லா ஜீவராசியும் வாழணும். இப்போ உனக்கு பால் ஓணும், எங்கேருந்து வரும் தான் பால்? காந்தி இருக்கிறார, அவர் ஆட்டுப்பாலில் குடித்தார். என்ன ஆட்டுப்பாலினுடைய சிறப்பு? மாட்டுப்பாலை விட ஆட்டுப்பாலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுப்பாலை கறந்துட்டு ஒரு கிளாஸில் கொஞ்சோண்டு ஒரு எலுமிச்சம் சாறு அப்படி விட்டீங்கன்னா தயிராக மாறும். அது அது எதுக்காக மாறுதுன்னா, அந்த உடல் புண்ணு இருக்குது அல்சர்னு சொல்கிறல்ல, அது இருக்காது. நீ மாட்டுப்பாலை லிட்டர் லிட்டராக குடிச்சிங்கன்னா கூட இருக்கும், ஆட்டுப்பாலை கொஞ்சோண்டு அரளாக குடிச்சின்னா அந்த அல்சர் போயிடும். அவ்வளோ கெமிக்கல் அதில் இருக்குது. தெரியாதா? படிச்சவங்க நீங்களே போய் தெரியாத, என்ன மாதிரி பாமர மக்கள் நான் என்ன பண்றது? இவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்குது. எல்லாம் வாழணும், நம்மளும் வாழணும் அப்படின்ற மனப்பக்குவத்தை கொண்டாடும். அதுதான் பிரம்மசூத்திர குழு ஆசிரமத்தினுடைய அறிவுரையே. அதுதான் எல்லாரையும் ஒன்னா நினைங்க. ஜாதி மதம் கிடையாது, பணக்கார ஏழை கிடையாது, மனுஷனியாவையா பாருங்க, மன வேற்றுமை போயிடும்ன்றது தான் பிரம்மசூத்திர குழு ஆசிரமத்தினுடைய அறிவுரையே. சார், அடுத்த கேள்வி சாமி. என் கர்மா என்னவென்று தெரிந்தால் அதை நான் திருத்துக்க பாடுபட மாட்டேனா? எப்பவுமே என் வாழ்க்கை சீர்படாதா? ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கை பின்னாடி நடந்ததை பற்றி யோசிக்க கூடாது. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முன்னாடி நடந்து போச்சு இல்லை, நீ இளமையாக இருக்கும்போதெல்லாம் நடந்தது இல்லை, அதை